இப்போ நானுங்கிறத நான் படிக்கிறேன். உங்களுக்கு பாரதியாருடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு புரியும். வானில் பறக்கின்ற புல்லெல்லாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான், காணில் வளரும் மரமெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான், விண்ணில் தெரிகின்ற மீனெல்லாம் நான், மீனுன்னா நட்சத்திரம், மண்ணில் கிடக்கும் புழுவெல்லாம் நான், வாரியில் உள்ள உயிரெல்லாம் நான், வாரினாக்க கடல், கம்பனி இசைத்த கவியெல்லாம் நான், காருகர் தீட்டும் உருவெல்லாம் நான், பெயிண்டர்ஸ் வரைகிற பெயிண்டிங்லாம் நான், இம்பர் வியக்கின்ற மாடக்கூடம் எழில் நகர் கோபுரம் யாவுமே நான், உயிரற்ற இந்த கட்டடங்கள்லாம் கூட நான்ங்கிறார். நீங்கள் சொன்னீங்க பரமார்த்திக சத்தியம்னு சொன்னீங்க, அந்த பரமார்த்திக சத்தியம் வந்து கடவுள்னு பேர் சொன்னீங்க, இப்போ இந்த பிரபஞ்சமாக இருப்பதும் அதே தான் சொல்கிறீங்க. இப்போ பிரபஞ்சத்தை தான் நாம் வந்து டீல் பண்ணிகிட்ருக்குறோம், அதனால் விவகார சத்தியம்னு சொன்னேன். விவகார சத்தியத்துக்கும் பாரமார்த்திக சத்தியத்துக்கும் இடைவெளி கிடையாது, அறிவினால் தான் நம்ம அதை வந்து புரிஞ்சு பார்த்துக்கணும். இப்போ இது புரிஞ்சு என்ன சார் ஆக போகுது? நமக்கு பிரச்சனை இந்த விவகார சத்தியம் தானே. இங்கே தானே வீடு வாசல் கடன் தொல்லை நோய் நொடி அம்மா அப்பா சொந்தக்காரங்க மாமனார் மாமியார் நாத்தனார் பிரச்சனை எல்லாம் இங்கே தானே இருக்குது. இப்போ கடவுள் இதுதான் சொல்கிறீங்க, கடவுள்னு சொல்லிட்டு இதெல்லாம் விட்டுடுவா? இதனால் எனக்கு என்ன ஆக போகுது? இது புரிந்து கொள்வதால் இந்த வேதாந்தத்தை பேசி என்ன பிரயோஜனம்? குயில் பாட்டுக்கு இன்னொன்றும் போகவே இல்லை. இது வந்து முன்னுரை. இப்போ ரெண்டு சத்தியம் சொன்ன இல்லையா, எல்லாரும் பார்க்கின்ற நிலையிலே மறைந்திருக்கிறது பார்முதற் பூதமாகிய அந்த பரம்பொருள் பரமார்த்திக சத்தியம். ஆனால் நமக்கு வந்து அஞ்ஞான திசையில் இந்த விஷயம் நமக்கு சொல்லப்படாத வரைக்கும், பரம்பொருள் தான் இப்படி இருக்கிறான்னு தெரியாத வரைக்கும், பரம்பொருளே நாம் பார்த்து கொண்டு தேடிக்கொண்டிருக்கும் வரைக்கும் நாம் அதை பார்ப்பது விவகார சத்தியம், எம்பிரிக்கல் ரியாலிட்டி. இந்த எம்பிரிக்கல் ரியாலிட்டி கீழேயே அப்சல்யூட் ரியாலிட்டி மறைஞ்சிருக்கு. இந்த அப்சல்யூட் ரியாலிட்டிங்கிற ஆங்கில வார்த்தை அவங்களுக்கு இந்த வார்த்தை இல்லைனால அவங்க வந்து அப்சல்யூட் ரியாலிட்டிங்கிறாங்க. அதை நம்ம வந்து பாரமார்த்திக சத்தியங்கிறோம், பரம அர்த்த சத்தியம். அது ஒன்று, பிளவுபடாதது, அகண்ட வஸ்து, உறுப்புகள் இல்லாதது, அசையாதது, இயங்காதது. அப்படி ஒரு பொருளுக்கு என்ன தான் வேலை அப்படின்னா, பா அது என்னவோ இருக்குதுன்னு நினச்சிக்காத, அது தான் நீ நான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறியே உன்னுடைய ஆத்மா, அது தான் அது. அப்படியா? பாரமார்த்திக சத்தியமாகிய அந்த கடவுள் நான் என்று சொல்லிக்கிறேன், அதுவா உண்மையில்? அதுதான். ஆனால் அதனை டீல் பண்ண மாட்டேங்கிற, நீ டீல் பண்ணுறது விவகார சத்தியமாகிய ஒரு நான். அப்போ ரெண்டு நான் நம்மகிட்ட இருக்கு. அன்றாட வாழ்க்கையிலே நான் அளவு கடந்தவன் என்று தெரிந்தும், இந்த உடம்புடையவன், இந்த ஜாதி, இந்த மதம், இந்த இனம், மனிதன், கடன்காரன், நோயுற்றவன் என்றெல்லாம் உங்களை வந்து வடிவமைச்சிக்கிறீங்க, அந்த நான் இன்னொரு நானை மறைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ விவகார நானை நீ பேசிகிட்டு இருக்கிற, ஆனால் பாரமார்த்திக நான் தான் உண்மையான நீ, உன்னுடைய நான். இப்போ ரெண்டுமே இருக்கிறது. அப்போ ஞானிக்கு ரெண்டுமே தெரிகிறது. இந்த உடம்பிலில் பிறந்த பிறகு எடுத்துக்கொண்ட நான் என்று ஒன்று இருக்கிறது, ஆனால் பிறப்பதற்கு முன்பே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க நான் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் யாருன்னு கேட்டோம்னா நம்ம எதை பதில் சொல்லணும்? ஞானி ஒன்று பதில் சொல்லுவான், அஞ்ஞானி ஒரு பதில் சொல்லுவான். ஞானி சொல்லுவான் இந்த பாரதியார் சொன்ன மாதிரி எல்லாமே நான், அஞ்ஞானி சொல்லுவான் இதுதான் நான். ரெண்டுமே உண்மைதான், ஆனால் ரெண்டுமே தெரிந்த பிறகு ஒரு மூணாவது ஒரு சத்தியத்தை சொல்ல போகிறேன், பிராதிபாசிக சத்தியம் அப்படின்னு பேர். இப்போ பாரமார்த்திக சத்தியம் விவகார சத்தியமாக இந்த விரிந்து பரந்த பிரபஞ்சமாக இருக்கும் பொழுது, இதில் மனிதன் அவன் மனசில் இன்னொன்னே சிருஷ்டி பண்ணுறான், அது பேர் பிரதிபாசிக சத்தியம்னு பேர். உள்ளதை உள்ளபடி பார்க்காமல் இவன் இஷ்டத்துக்கு ஒன்று பார்க்குறான். நம்ம வாழ்க்கை முழுக்க துன்பப்படுவதே இதனால தான், உள்ளதை உள்ளபடி பார்ப்பதில்லை, விசாரிக்கவே மாட்டேங்கிறோம். முதல்ல விவகார சத்தியத்துக்கு பின்னாடி பாரமார்த்திக சத்தியங்கிறத விசாரிக்கலை இன்னைக்கு வரைக்கும். விவகார சத்தியமும் உண்மைதானான்னு நம்ம யோசிக்கலை, அதுக்கு மேலே இன்னொன்று திணிக்கிறோம், ஒன்றை இன்னொன்றாக பார்க்குறோம். அவன் வரானே அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு அவரை பற்றி பெரிய புராணங்களை நம்ம பற்றி பேசுகிறோம். நான் போனவொடனே அந்த ஆள் வந்து இவர்கிட்ட சொல்லுவார், இப்போ என்ன பேசியிருந்தார் என்னை பற்றி, நான் அவரை பற்றி சொல்லட்டுமா அப்படின்னு அவர் நம்ம ஒன்று ஒன்று சொல்கிறார்.
இப்போ நாம் உட்காந்துட்டு கேட்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் ஒருத்தரை பற்றி ஒரு கதையை சொல்கிறாங்க. உண்மையாக அவங்க அப்படி இருக்கிறாங்களா? உண்மையான விவகார சத்தியத்துக்கு மீது நாம் சப்ஜெக்டிவ் விஷனை போடுறோம். முன்கூட்டியே ப்ரிஜிடைஸ் சொல்லக்கூடிய முன் விசாரணையில் இல்லாமல் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். முன்முடிவு கட்டி கொண்டு உலகத்தை பார்க்கிறோம். ஒவ்வொருத்தரும் உலகத்தை அவர்களுடைய மனம் போன போக்கில் பார்க்கின்றார்கள் இல்லையா? அப்போ உள்ளபடி பார்த்ததாக இப்படி சொல்ல முடியும்? அப்படி தன் மனம் போக்கில் பார்க்கின்ற ஒரு சத்தியம் இருக்கிறது, அதுதான் சத்தியம்னு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் எத்தனை சத்தியம் இருக்குது? பாரமார்த்திக சத்தியம்ங்கிற அப்சல்யூட் ரியாலிட்டி இருக்கிறது. அதை இன்னொன்று மறைத்து கொண்டிருக்கிறது. அந்த மறைக்கின்ற ஒன்றின் பேர் விவகார சத்தியம்னு சொல்லக்கூடிய எம்பிரிக்கல் ரியாலிட்டி. அதன் மீது மனிதன் உண்டாக்குகின்ற அவன் பார்வையில் உலகத்தை பார்க்கின்ற பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுது இன்னொன்று வந்து பிராதிபாசிக சத்தியம். அவன் சத்தியம்னு சொல்கிறான், உண்மையை நம்ப வேண்டியதான் இருக்கு. அவன் படுற துன்பத்தை பார்க்கும்போது அது ரியாலிட்டி தானே? நீங்கள் 1000 பேசுவீங்க சார், என்னுடைய கஷ்டத்தை நீ யோசனை பண்ணி பாருங்கள். இல்லைப்பா, அது ரொம்ப சப்ஜெக்டிவ், இட்ஸ் அ சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ கஷ்டம், எனக்கு இவ்வளோ துன்பம் இருக்கிறது. இப்போ அவன் பார்வையில் அப்சல்யூட் ரியாலிட்டி முக்கியம் இல்லை, எம்பிரிக்கல் ரியாலிட்டி முக்கியம் இல்லை, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனுடைய சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. தன் மனம் என்ன சொல்லுதோ அது உண்மை நம்புகிறான். இந்த மூன்றையும் தெளிவாக புரிந்து கொள்வதனால் வேதாந்தம் நமக்குள்ளே வேலை செய்யும். இந்த ரியாலிட்டி மூன்றையும் பார்க்கின்ற ஒருத்தனுக்கு தான் இந்த உலகத்திலேயே தான் யார் என்பதை புரிந்து கொண்டவனாக இருக்க முடியும். மூன்றுமே சத்தியம்தான், ஒன்றுக்குள் ஒன்றுக்குள் அடங்கு. இந்த பாரமார்த்திக சத்தியத்தை என்னைக்காவது நான் பார்க்க முடியுமா நிஜமாவே அப்படின்னா பார்க்க முடியும். நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் பாருங்கள், விவகார சத்தியம் மறைஞ்சு போயிடும். விவகார சத்தியங்கிறது பரம்போ இந்த பிரபஞ்சம் தானே. உலகம், வீடு, நீங்கள் கொடுத்தனும், வாடகை, பிரச்சனை, டிமானிட்டைசேஷன், எல்லாமே ஆழ்ந்த உலகத்தில் எங்கே போச்சு? ஒரு சத்தியம் மட்டும் உயிரோடு இருக்கு இல்லையா? நீங்கள் இருந்துகிட்டு தானே இருக்கிறீங்க, ஆனந்தத்தில் இருக்கிறீங்க இல்லையா? எதுவுமே இல்லாத பரமானந்தத்தில் நாம் தூக்கத்தில் இருக்கும் பொழுது நாம் பாரமார்க்க சத்தியத்தில் இருக்கிறோம். ஆனால் பாரமார்த்திக சத்தியம் தெரியாமலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அறியாமை மூடிக்கொண்டிருக்கிறது. அறிந்தவனுக்கு உறக்கத்திலும் அவன் நானே என்று தெரிவான், விழித்த பிறகும் நான் தான் தெரிந்து கொள்வான். அப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் எல்லாம் பரமார்க்க சத்தியத்தின் அருகாமல் இருக்கிறோம், அறியாமல் இருக்கிறோம், ஆனால் இருக்கிறோம். விழித்தவுடனே விவகார சத்தியம் வந்துடுது. எங்கேருந்து வந்துச்சு? நீங்கள் தான் அந்த நான் தான் அதையும் பார்த்தது இதையும் பார்க்கிறது. விழிப்பதற்கு முன்னாடி தூக்கத்துக்கும் இடையில் ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் இன்னொரு சத்தியம் உண்டாகுது. ஏற்கனவே நான் பார்த்த காட்சிகள், நினைவில் பதிந்தவை, நினைந்த சம்பவங்கள், உறவுகள் எல்லாம் வெளியே வந்து காட்சிகளாக தோன்றி உலகமாக பிரபஞ்சம் உண்டாகி அங்கே ஒரு நீங்கள் வாழ்ந்து மக்களெல்லாம் வாழ்ந்து கனவில் வாழ்கிறோம். அது பிராதிபாசிக சத்தியம். ஸோ மூன்று சத்தியங்களும், பாரமார்த்திக சத்தியமும் நாம் பார்க்குறோம் தூக்கத்தில், பிராதிபாசிகம் சொல்லக்கூடிய பிரதிபலிப்பு சத்தியம், ஒரு ஆத்மாத்மான ஒரு சத்தியம் இருக்கிறது, அது பிரதிபலிக்கிறது. அந்த பிரதிபலிக்கிற சத்தியத்தை நம்ம கனவுல பார்க்குறோம், அது உண்மையில்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் விவகார சத்தியம் உண்மைன்னு சொல்கிறோம். பாரமார்த்திக சத்தியம் தானே உண்மையிலும் உண்மை, என்றுமே நிலையாக அழியாது இருக்கக்கூடிய ஒன்று தானே. அதன் மீது சுமத்தப்பட்ட, அதன் மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிற, ஆரோபித்து இருக்கக்கூடிய விவகார சத்தியத்தை உண்மைன்னு சொன்னால் கூட ஒத்துக்கலாம். ஆனால் கனவில் பார்ப்பதை யாராவது உண்மைன்னு சொல்லுவானா? பிரதிபலிப்பு சத்தியம் அது போன்றது தான். நம்ம வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் சப்ஜெக்டிவாக கயிறை பாம்பாக பார்ப்பது, நல்லவனை கெட்டவனாக பார்ப்பது, கெட்டவனை நல்லவன் நம்பி ஏமாறுவது, எல்லாமே நடக்கிறது எல்லாமே இந்த பிராதிபாசிக்கிறது. உண்மை தெளிவாக பார்க்க வேண்டும். இந்த மூன்று சத்தியத்தையும் ஒருத்தர் பார்க்குறார். அவர் கேட்குறோம், என்ன சார் எப்படி இருந்து தூக்கணும்? இன்றைக்கி தான் சார் நல்லா அமைதியாக தூங்கினேன். தூங்கும்போது எதாவது தெரிஞ்சுதுங்களா? எந்த விவகாரமும் இல்லை சார், ஆனந்தமாக இருந்தேன். அப்புறம் பொழுது விடிஞ்சு முடிச்சுக்கிட்டேன், அதான் விவகாரம் இருக்கேன், நான் என்னென்ன பண்ணணும், டீலிங்கெல்லாம் பண்ண வேண்டியிருந்தது. அதே மாதிரி இருந்தீங்க. அப்போ தூக்கத்தில் எதாவது வந்து தானே? கனவு வந்தது சார்.
கனவுல இருக்கும் பொழுது விவகாரம் தெரிஞ்சதா? கனவுல இருக்கும் போது விவகாரம் தெரிஞ்சா கனவு எப்படி சார் சொல்ல முடியும்? கனவுல இருக்கும் போது கனவு மட்டும்தான் சத்தியம். அங்கேயும் துன்பப்படுவோம், இன்பப்படுவோம், ஆனந்தப்படுவோம், எல்லாம் நடக்கும். கனவு நேரத்தில் கனவு சத்தியம். ஏன்னா அவன் பரிதவிக்கிறானே கனவுல, முடிச்ச பிறகு தான் சரி நல்ல காலம் கனவு அப்படின்னு. கனவு காணும் பொழுது அது சத்தியமா இருக்கு. தூங்கும் பொழுது பாரமாத்திக சத்தியம் சத்தியம் இருக்கிறது. விழித்து கொண்ட பிறகு விவகார சத்தியம் இருக்கிறது. அந்த மூன்றையும் ஒரே ஆள் பார்க்கிறான். நான் தூங்கினேன், நான் கனவு கண்டேன், நான் விழித்து கொண்டேன். அப்ப நீ யார்? கனவு காணும்போது கனவு நான் சொல்லிட்டு இருந்த, விழித்து கொண்டிருக்கும் போது உடம்பு நான் சொல்லிட்டு இருக்கிற, தூங்கும்போது எதுவும் இல்லாத நான் சொல்ற. அப்ப மூன்றிலும் இருக்கக்கூடிய ஒன்று இருக்குது இல்லையா, அதுதான் உண்மையான நான். அந்த நான் தான் பாரதி சொல்கிறார். அந்த நான் தான் எல்லாமாக இருக்குது, அந்த பாரமார்க்க சத்தியம். இப்ப இந்த முன்னுரையில அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம். சார், நீங்க சொன்னக்கூடிய அந்த பாரமார்த்திக சத்தியம், அதுக்கு ஏதாவது ஒரு குவாலிட்டி சொல்லுங்களேன். அதுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு சொன்னால், அது சத்தியம், ஞானம், ஆனந்தம், பிரம்மம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த வேதம் வந்து சொல்லுது, யஜுர்வேதத்தில் ஒரு நடுப்பகுதியில் ருத்ரம்னு ஒன்று வருது. அதில் வந்து அதில் தான் நமசிவாயங்கிற அந்த அற்புதமான பஞ்சாட்சரி மந்திரம் வருது. அந்த ருத்ரத்தில் ரெண்டு பகுதி, ஒன்று நமக நமகன்னு சொல்லும் அந்த மந்திரம் முழுக்க. அடுத்த பாதி மந்திரம் எடுத்துட்டோம்னாக்கா மே மேன்னு சொல்லும், நான் தான் நான் தான் சொல்லும். மேன்னா மீ, இங்கிலீஷில் மீங்கிறோம், சமஸ்கிருதத்தில் மே. மே மேனா நான் நான், நமகன்னா நான் இல்லைன்னு அர்த்தம். ஒரே லிஸ்ட்டை சொல்லுது. முதல் லிஸ்ட்டில் நான் இல்லை ஈஸ்வரன், நம சிவாய, நான் அல்ல சிவன், நான் அல்ல சிவன். ஏப்பா இந்த பேனா, நான் அல்ல சிவன். உன் தலை எனதல்ல சிவன், உன்னுடைய மூக்கு எனதல்ல சிவன், உன்னுடைய மனம் எனதல்ல சிவன். நம சிவாய, நம சிவாய, நமன்னா நான் அல்ல, வேற யாருது? சிவன். அடுத்தது பார்த்து சொல்லுது, உன் தலை என்னுடையது, இந்த உடம்பு என்னுடையது, இந்த காற்று என்னுடையது, இந்த பூமி என்னுடையது, இந்த வானம் என்னுடையது. எதை சொல்ல அதே லிஸ்ட்டை வந்து என்னுடையதுன்னு சொல்லுது. எப்படி இந்த வேதம் நம்மளை எப்படி குழப்புது? முதல் பாதி என்னுடையதெல்லாம் சிவந்துன்னு சொல்லிச்சு, ரெண்டாவது பாதி அதே லிஸ்ட்டை போட்டுட்டு உன்னுடையதுன்னு என்னுடுன்னு சொல்லுது. இந்த மந்திரத்தை நான் சொல்லும்பொழுது நான் எதை நான் நம்புவது? ஆழ பொருள் புரிந்து பார்க்கணும். வேதத்தினுடைய ஆழத்தை தான் நீங்கள் வந்து பாரதியார் குயில் பாட்டில் சொல்கிறார். இந்த பாரமார்த்திக சத்தியமாக ஒன்று எல்லாமாகவும் இருக்கிறது, நானாகவும் இருக்கிறது. நமக்குள்ள நான் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அறிவுணர்வு. உறக்கத்தையும் கனவையும் விழிப்பையும் பார்த்து கொண்டிருந்த ஒன்று, அந்த ஒன்றினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், அது சத்தியம், ஞானம், ஆனந்தம், பிரம்மம். சார், முதல்ல பாரமார்த்திக சத்தியத்தை அதே தான் சொன்னீங்க. அப்பா, அதே தான் உன்னுடைய நானும். உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு, நம் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கின்ற அந்த விழிப்புணர்வு, அது பிரம்மமே, கடவுளே, அதே சத்தியம், ஞானம், ஆனந்தம் தான். ஸோ அப்படியே இருந்துட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்குமே, ஏன் இப்படியெல்லாம் உடம்பு எடுத்துக்கிட்டு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு வருது, அறியாமையில் திறந்து கொண்டிருக்கிறேனே? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லையா. ஏன் சத்தியம், ஞானம், ஆனந்தம், பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் பாரமார்த்திக சத்தியமாக இருந்து போயிருக்கலாம்ல, தனக்கு அயலாக ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும், தனக்கு வேறாக வேறு பொருளும் இல்லை, தானை தவிர எதுவுமே இல்லாமல் தானாக இருக்கின்ற இருந்துட்டு போனால் நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லையே, ஏன் இது மாதிரி பிரபஞ்சமாகி உடம்பாகி உயிர்களாகி இன்னெல்லாம் இன்னலை கொடுக்குது அப்படின்னு, இது நம்ம ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு என்ன பதில்? எப்போ இந்த பிரம்மம் இப்படி விவகாரமாகச்சு? இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. ஏனென்றால் பிரம்மம் எப்போது இருக்கிறதோ, பாரமார்த்திக சத்தியம் எப்போ இருக்கிறதோ, அப்பொழுதே இந்த விவகாரமும் இருக்கிறது. பிரம்மத்துக்கு அதனுடைய உண்மைத்தன்மை தெரிகிறது, ஆனால் விவகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மனம் என்ற ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்கு இல்லையா, அதுக்கு தான் தெரிய மாட்டேங்குது.
இந்த மனத்திற்குள்ளே இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு ஏனென்ற கேள்வி வராது. ஏனென்று கேள்வி வராது. ஏனென்றால் மனமும் இந்த விவகாரத்தில் ஒரு பொருள். நான் அது அல்ல. நம சிவாய, அது சிவனுடையது. எந்த பொருளை நீங்கள் ரோட்டில் இருக்க கல்லெல்லாம் அவங்கள வந்து நீங்கள் வந்து நானும் சொல்கிறதில்ல, அது உங்களை தொந்தரவு பண்ணுறதில்ல. ஒரு கல்லை நீங்கள் பொருட்படுத்த மாட்டேங்கிறீங்க, ஆனால் ஒரு மனிதனை பொருட்படுத்துறீங்க. என்னை பார்த்துட்டு பார்க்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என் கல் கூட உங்களை பார்த்துட்டு பார்க்காம தான் நிற்கிது, அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. விசாரித்தே பார்க்க மாட்டேங்க. என்னை இது பாதிக்கிறது, அது பாதிக்கிறது. அப்போ நான் யார்? என்னை பாதிக்கின்ற நிலையில் நீ இருக்குது. எது பாதிக்கப்படுகிறது அதை யோசனை பண்ணிப்பார். பாரமார்த்திக சத்தியம் எதுவும் செயல்படாது, அது நகராது, அது உட்கூறுகளே கிடையாது. ஒன்றே ஒன்று, அது சத்தியம் என்று தெரிந்து அது நான் என்று தெரிந்தவன் எப்படி ஒரு மனம் என்று சொல்லக்கூடிய விவகார சத்தியத்தை நானும் சொல்கிறான்? அப்போ நான் என்பதில் ஒரு குழப்பம் இருக்குது. இந்த குழப்பம் தெளிந்த பிறகு, உண்மையான நானை ஒருத்தன் தெரிந்து கொண்ட பிறகு அதில் வாழ்கிறான், அவன் ஞானி. அப்போ மனம் நான் அவனுக்கு இல்லாமல் போயிடுமானா? இருக்கும். விவகார சத்தியம் உண்மை, அதுவும் பிரம்மமே. பிரம்மம் தான் நிற்கிறது. இதை புரிந்து கொள்வதற்காக வேதாந்தம் நமக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரு. இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பாரமார்த்திக சத்தியம் இப்படி பலவாக மாறுவதற்கு ஒரு சக்தியை வைத்திருக்கிறது. அந்த சக்தியின் பேர் மாயை, மாயா சக்தி. அந்த பிரம்மத்துக்கு மாயா சக்தி என்ன தொடர்புன்னா, பிரம்மம் தான் மாயை. எப்படிப்பட்ட தொடர்பு? பொண்ணுக்கும் தங்கத்திற்கும் நகைக்கும் உள்ள தொடர்பு. அதில் ஆபரணமாக இப்போ தெரிகிறது, மூக்குத்திங்கிறோம், வளையலுங்கிறோம், முடியானுங்கிறோம். அந்த வடிவத்திற்கு பின்னாடி இருக்கிற தங்கமும் அந்த வடிவமும் வேறு வேறா? ரெண்டுமே ஒன்று தான். அந்த வடிவத்தை எடுத்த ஒரு குணத்திற்கு பேர் மாயை. அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தங்கம் தான் பாரமார்த்திக சத்தியம். அப்போ பாரமார்த்திக சத்தியம் மாயை என்பதை வைத்துக்கொண்டு விவகாரத்தை உண்டாகும். இப்போ மாயை வேறு, பாரமார்த்திக சத்தியம் வேறு இல்லை. பிரம்மமும் மாயையும் ஒன்றே தான். இந்த மாயைக்கும் பிரம்மத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, காரண காரியம், அவ்வளோதான். இது காரணமாக இருக்குது, அது காரியமாக இருக்குது. காரண காரியம் ஒன்றாக தான் இருக்குது. இந்த மாயைங்கிற பொருள் அப்படியே இருந்து தொலைச்சிருக்கலாம் இல்லை, ஏன் இத்தனையாக மாறிச்சு? அந்த மாயைங்கிற பொருளில் மூன்று குணங்கள் வேறு இருக்கு, ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம். இந்த மூன்று குணங்கள் கொண்ட மாயை ஒன்றோடு ஒன்று கலந்து, ஒன்று அதிகமாகி ஒன்று கூடி குறைந்து பல பொருளாக மாறும். அதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய அணுனுடைய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இதெல்லாம் ஒன்றாக கூடி இப்படி மாறுது. இப்படி ஒன்றோடு மாறும்போது பிரபஞ்சம் உண்டாகுது. அதில் மனிதர்கள் உண்டாகிறாங்க, உயிரினங்கள் உண்டாகிறது, அதில் மனம் உண்டாகிறது, எல்லாம் உண்டாகுது, உண்டாகுது, உண்டாகுது. எவ்வளவு தூரத்தில் இருக்குது அது? எல்லாமே பாரமார்த்திக சத்தியத்தினுடைய, மாயையினுடைய வெளிப்பாடு தான். இப்போ மாயை என்பது பொய்யா? அப்போ பாரதியார் என்ன பாடுறார்? வானகமே வையகமே எல்லாம் மாயையா, நீங்கள்லாம் தோற்றப்பிழையா, உண்மையில் நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்குறாரு. அவர் உண்மையான வேதாந்தி, அவர் கேட்குறது தப்பே கிடையாது. இந்த மாயையும் நான் ஒதுக்கிட முடியுமா? ஆனால் மாயில் தான் நான் டீல் பண்ண வேண்டியிருக்கிறது. இந்த மாயினுடைய தன்மையை தெரிந்து கொண்ட பிறகு நமக்கு அது பயம் போகும். எப்படி இருந்து யானை என்பது மரம் என்று தெரிந்து கொண்ட பிறகு அந்த யானை நமக்கு துன்புறுத்துவதில்லை, மரத்தை நான் டீல் பண்ண முடியுது. அது மரம்னு தெரியாத வரைக்கும் யானையாக இருக்கும்போது என்னை பயமுறுத்துது. இந்த காட்டு யானைகிட்ட மாயிட்டு என்ன பண்ணுவனோ அப்படின்னு பயப்படுறோம். ஆனால் மாயினுடைய தன்மையை தெரிந்த பிறகு, இந்த மாயைக்கு பின்னால் பாரமார்த்திக சத்தியம் ஒன்று இருக்கிறது, இந்த பண்பு தெரிந்த பிறகு நாம் அதை டீல் பண்ணுறோம். இப்போ அந்த யானை என்ன பயமுறுத்துறதில்ல. இதே மாதிரி இந்த உலக வாழ்க்கை, இந்த உறவுகள், இந்த சம்பவங்கள், இங்கிருந்த நினைவுகள் எல்லாமே மாயையினுடைய வேலை, விளையாட்டுகள் தான். அது உண்மைத்தன்மையை தெரிந்த பிறகு ஐ எம் ஏபிள் டு டீல் இட், என்னை அதை சரியாக சமாளிக்க முடிகிறது. அந்த தத்துவ ரீதியாக அறிந்து கொண்ட பிறகு அதை நான் சமாளிக்க முடிகிறது. இது சமாளிக்கணுமா சார் அப்படின்னா, ஆரம்பத்தில் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். பக்குவமாக பக்குவமாக உங்களுடைய மனமே உங்களால் சமாளிக்கப்படும் பொருளாகிடும். உலகத்தை சமாளித்துங்க, அற்புதமாக உங்கள் மனதையும் சமாளிப்பீங்க. இந்த மனமும் மாயையில் ஒரு சேட்டை தான். என் மனம் இப்படி கஷ்டப்படுவது காரணமே அதனுடைய விளையாட்டு. அது ஏற்கனவே பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மனதுக்கு நான் பழக்கப்படுத்தி விட்டுட்டேன். அது குழந்தையிலேருந்து அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. தாய் தந்தை அப்படி சொல்லி கொடுத்துறாங்க அந்த மனசுக்கு. பொம்பளை பிறந்திருக்கிற நீ வந்து காலையில் எழுந்துக்க வேண்டாமா,
வீடை தெளி தெளிச்சுக்க வேண்டாமா அப்படின்னு பொண்ணுங்களுக்கு சொல்கிறாங்க. பையன் வந்து அவன் பையன் தூங்குவான், நீ ஏன் கேட்குற? அப்போ பெண்ணுக்கு பிறந்ததுலேருந்தே நாம் வந்து அடிமையாக்கிடுறோம், பையனு பிறந்ததுலேருந்தே அவனை வந்து ஊதாரியாக மாற்றிடுறான். அவன் மனசு அப்படி தானே வளருது. பாரமார்த்திக சத்தியத்தை யாரும் சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது. கொடுக்கப்பட்ட விவகார சத்தியமாகுது உண்மைன்னு அவன் நம்பிக்கிட்டு அந்த மனம் தான் நான் என்று நினைத்த பிறகு அந்த மனம் இந்த சுற்றுச்சூழலும் சொந்தக்காரர்களும் கல்வி முறைகளும் அரசியலும் இந்த உலகமும் நம்மளை வந்து நாசம் பண்ணிடுது. இது நாம் உண்மைன்னு நினைத்து அது தானாக வளர்ந்த ஒரு கொடூரமான வளர்ச்சி. அந்த மனம் அசு என்று சொல்லக்கூடிய புலன் வழி போகுது. மனதுக்கு வந்து ஆத்மா பற்றி தெரியாது, வந்து மறைஞ்சிருக்குது. ஆத்மாதான் மனம், ஆனால் ஆத்மாவை மனம் அறிவதே இல்லை. எப்படி நகம் நகை வந்து தன்னை தங்கம் தெரிஞ்சிக்காமல் இருக்கு. நகைகளெல்லாம் கூப்பிட்டு கேட்குறோம், யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டம்லாம் சொல்லுன்னா ஒவ்வொரு நகையுமே சொல்லுது தங்கம். ஆனால் நகைன்னு அதை நினச்ச பிறகு ஒன்று ஒன்றும் தன்னை பற்றி அத்தனை புராணம் சொல்லுது. அந்த கடையில் தொங்குகின்ற ஒவ்வொன்று ஆரமும் சொல்லுது. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு, எனக்கு இந்த ஆரம் மாதிரி எனக்கு வேண்டாம், என்னவாக இருக்கணும், அழகாக சின்னதாக மூக்குத்தியாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு உடம்பு பெருசாக இருக்குது, நான் இழைக்கணும் அப்படின்னு குண்டாக இருக்கிற நகைகளுக்கெல்லாம் இழைக்கணும்னு ஆசை. இழைச்சி போனவங்களெல்லாம் கேட்டோம்னா, என்ன சார் உடம்பு எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, உடம்பை பார்த்து யாரும் பெண் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் தடியாக இருக்கணும், என்னவாகணும். அப்போ நகைக்கிட்ட போய் கேட்டோம்னா அது சொல்லுது, நான் கொஞ்சம் தடியாகணும், நான் வெறும் 3 சவரனாக இருக்கிறேன், 8 சவரன் வளையலாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு ஒவ்வொரு நகையும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொல்லிகிட்டே தான் இருக்கு. ஆனால் ஒரு நகையும் நான் தங்கம்னு சொல்லவே மாட்டேன். நமக்கு தெரியுது இதுங்கெல்லாம் ஏன் இப்படி கஷ்டப்படுதுங்க, உண்மையில் எல்லாமே தங்கமாச்சே, ஒரே தங்கம் தான் இத்தனை நகைகளாக மாறியிருக்கு. இந்த ஒரே பரம்பொருள் ஆத்மா தான் இத்தனை உடம்புகளாக இருக்கிறது. யாரும் தன்னை ஆத்மா என்று தெரிந்து கொள்ளாமல் இந்த பாழாப்பனை எடுத்த உடம்பு வடிவத்தையும் மனத்தையும் தான் என்று நினைத்து அது கொடுக்குற துன்பமெல்லாம் உண்மைன்னு நினச்சி இப்படி வாழறானே, அவன் ஒரு கணம் நினச்சி பார்க்கலாம்ல, ஆழமான தூக்கத்தில் இந்த விவகாரம்லாம் மறைந்த பிறகு ஆனந்தம் தானே இருக்குது. அப்போ உண்மையிலே நாம் ஆனந்தம் தானே, சத்தியம் ஞானம் அனந்தம் என்று சொல்லக்கூடிய ஆனந்தமாகிய பொருளாக நான் இருந்து கொண்டு இந்த விவகார சத்தியத்தை நான் டீல் பண்ண மறந்துட்டேனே, அது உண்மை நினச்சிட்டேனே. முன்னே தெரிஞ்சிருந்தாக்க நான் வந்து ரொம்ப நாளாக டீல் பண்ணியிருப்பேன் சார், எனக்கு அவன் நல்லவன் நினச்சிட்டேன் சார், யாராவது முன்னாடி எனக்கு உஷார்படுத்தியிருந்தானாக்கா அவனை 2 தாட் தாட்டி அவனை வந்து ஒழிச்சிருப்பேன் அப்படின்னு. அப்போ இந்த உலகத்தை நாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, இந்த உலகத்தை மட்டுமில்லை நம்முடைய மனதையும் நான் தெரிய நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம், நம்முடைய புத்தியையும் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோம். இது புத்தியும் மனதையும் நாம் கெடுத்து வச்சிருக்கிறோம். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். இந்த ஜபிக்கிறதோ கோயிலுக்கு போகிறதோ வேதாந்தம் படிக்கிறதோ இல்லை எதுக்காக நினைக்கிறீங்க, இந்த மனதை சுத்தம் பண்ணுறதுக்கு தான். இந்த மனதில் அழுக்கு இருக்கிறது, அறியாமை இருக்கிறது, தன்னை பற்றி அறியாமை அது வச்சிருக்குது, இதுலேருந்து விடுபடணும். இப்போ நம்ம குயில் பாட்டுக்கு வரும். இந்த மாயை என்கின்ற அந்த பரம்பொருளுடைய வைப்பு சக்தி, அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி, அவருடைய ஒரு குவாலிட்டி கேபபிள் ஆஃப் கிரியேட்டிங் எனி திங். ஆனால் கிரியேட் ஆன பிறகு மதத்தை மறைக்குது. அப்போ அதுக்கு 2 சக்தி இருக்குதா சொல்கிறேன். இந்த மாயைக்கு ஒன்று மறைப்பு சக்தி இருக்கிறது, இன்னொன்று படைப்பு சக்தி இருக்கிறது. மறைப்பு சக்திக்கு ஆவரணம்னு பேர், படைப்பு சக்திக்கு விட்சேபம்னு பேர். இந்த 2 சக்தியும் அதுக்கிட்டே இருக்கு. ஒரு பொருளை நீங்கள் வந்து களிமண்ணாக இருக்கும்போது களிமண் நீங்கள் சொல்கிறீங்க, அதை பானையாக செய்த பிறகு யாராவது களிமண்னு சொல்கிறாங்களா, இந்த பானை எவ்வளோ வேலை சார்ன்னு கேட்குறேன், களிமண் யாருன்னு கேட்குறாங்களா. இப்போ களிமண்ங்கிற ஒன்றை பானை மறைக்குதா இல்லையா, அப்போ மறைப்பு சக்தி அதில் இருக்குது. களிமண்ன்ற உண்மையை பானை என்கின்ற ஒன்று மறைக்கிறது. பானையை தாண்டி களிமண்ணை பார்க்கிறவன் தான் உண்மையான ஞானி. அப்போ அந்த மாயையாகிய அந்த களிமண், களிமண் மீது சுமத்தப்பட்ட அந்த பானை என்பது களிமண்ணையும் மறைத்து தன்னை வேறு ஒன்றாக படைக்கிறது. அப்போ அந்த மாயைங்கிறது என்ன, அந்த களிமண் மீது சுமத்தப்பட்ட ஒரு வடிவம் தானே, தங்கத்தின் மீது சுமத்தப்பட்ட ஒரு வடிவம் தானே நகை. வடிவத்திற்கு ஏதாவது வேல்யூ இருக்கா, வடிவுக்கு அது இருப்பு இருக்கிறதா, அது சத்தியமா, அது உள்ள பொருளா, அது நியாயமானதா, அதுக்கு ரியாலிட்டி இருக்கா, ரியாலிட்டியே கிடையாது, அது உன்னென்றை சார்ந்திருக்கிறது. நகை என்ற ஒரு வடிவம் தங்கத்தை சார்ந்திருக்குது, எப்போவுமே இருப்பது தங்கம்தான், அது மேலே இருக்கிற வடிவம் போகும் வரும் போகும் வரும். அப்போ மாயை என்பது தங்கத்தின் மீது
எப்படி நகை இருக்கிறதோ பிரம்மத்தின் மீது இந்த மாயை இந்த பிரபஞ்சமாகவும் நாமாக எல்லாமா இருக்கு. மாறிக்கொண்டே இருக்கிறது, மாற்றமுடையது, ஆனால் கீழே மாறாத ஒன்று இருக்கிறது. மாறாத ஒன்றின் மீது மாற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் சினிமா தியேட்டர் நம்ம பார்க்குறோம். அந்த சினிமா தியேட்டருடைய ஸ்க்ரீன் மாறாமல் இருக்கிறது. குலேபகாவலி போட்டாங்க அந்த படத்தில் 60 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி வேற ஒரு படம் ஓடிடு, லேட்டஸ்ட் படம் ஓடுது, சிங்கம் 3 வரலைங்களா? அது வந்துடும். அதே திரை தான், அந்த பழக போன தியேட்டர் மாற்றவே இல்லை. அதே தையல் போட்ட ஸ்க்ரீன், வெள்ளை ஸ்க்ரீன் அங்கே இருக்குது. அதன் மீது எத்தனை படங்கள் ஓடி இருக்குது, எத்தனை காட்சிகள் இருக்குது, சற்றும் மாறாமல் ஆதாரமாக இருக்கிறது. அந்த ஸ்க்ரீனை மட்டும் எடுத்துருங்க சார், ரொம்ப பழசாக இருக்குது, எடுத்துருங்க சார், சும்மா படம் பார்க்கலான்னா பார்க்குமா? ஆகாயத்தில் படம் தெரியாது, ஸ்க்ரீனில் விழுந்தால் தான் தெரியும். அப்போ பரமார்த்திக சத்தியம் இருக்கும் பொழுது மாயை என்ற ஒன்று படம் போல் அதில் நினைத்து கொண்டிருக்கிறது. அதுதான் நாம் எல்லாமே, இந்த பிரபஞ்சம் எல்லாமே. அது பொய்யினே சொல்லக்கூடாது, அது உண்மைதான் விவகாரம். ஆனால் உண்மையில் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் அதுவும் உண்மை, இதுவும் உண்மை, ஆதார உண்மை தான் நான், அதன் மீது இருக்கக்கூடிய ஆதேயமான பொருள் நான் அல்ல என்று தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதுக்காக தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தூக்கமும் கனவும் விழிப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை ஆராய்ச்சி பார்த்து கண்டுபிடிப்பா, நீ இதில் யார் நீ? பாரமார்த்திக சத்தியம் இது. இந்த மாயைக்கு மறைப்பு சக்தியும் இருக்கிறது, படைப்பு சக்தியும் இருக்கிறது, ஆவரணமும் விட்சேபமும் இருக்கிறது. இப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில் மனம் என்று ஒன்று தோன்றியிருந்தது மாயையினால். அந்த மனம் என்பது என்ன செய்யுது? ஆத்மாவை மறையுது. மறைச்சா பரவாயில்லையே, உலகத்தை காட்டுது, என்னத்தையும் படைக்குது, கனவில் படைக்குது. இந்த மனம் தான் கனவில் எல்லா பொருட்களையும் உண்டாகுது. அப்போ படைப்பு சக்தி நமக்கிட்டே இருக்கிற மாதிரி பகவானுடைய மாயையிலையும் படைப்பு சக்தி இருக்கிறது. அந்த படைப்பிசு தான் பிரபஞ்சத்தில் 5 பூதங்களாகவும் அதனுடைய சேர்க்கையால் இந்த பிரபஞ்சங்களாகவும் எல்லாம் தோன்றி கொண்டிருக்கிறது. இது தோன்றுவதனாலேயே ஆதாரம் மறைக்கப்படுகிறது. எது முதல்ல எது கண்ணாடின்னு சொல்லாது. படைப்பதனால் படைக்கப்பட்டது மறைஞ்சு போகுது. படைப்பதற்கு உண்டான ஆதார பொருளை மறைப்பதனால படைப்பும் நமக்கு வந்து வெளிப்படுகிறது. இந்த ரெண்டையும் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ தான் நம்ம குயில் பாட்டினுடைய மாடன், குரங்கு, குயில், பாரதியார் இந்த 4 பேரையும் தெரிஞ்சுக்க போகிறோம். மறுபடியும் பின்னாடி வந்தவங்களுக்காக இந்த குயில் பாட்டை நான் வந்து முன்னாடி இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த குயில் பாட்டுன்ற பாட்டில் பாரதியார் பாண்டிச்சேரியில் வசிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாஞ்சோலையில் அடிக்கடி போய் உலாத்துவார். அந்த மாஞ்சோலையில் உலாத்தும் பொழுது ஒரு நாள் ஒரு குயில் பாடுவதை கேட்கிறார். திடீரென்று அவருக்கு வந்து அமானுஷ்யமாக குயிலினுடைய எண்ணங்களெல்லாம் புரிய ஆரம்பிச்சிரு. மிருகங்களுடைய பேசுகிற பாஷையெல்லாம் அவருக்கு தெரியுது. இப்போ அந்த குயில் என்னவோ சொல்ல வருதுங்கிறத உற்று கவனிக்கும்போது அந்த பாடல் மூலம் சொல்லுது, என்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளுங்கள் காதலரே அப்படின்னு பாரதியாரை கேட்குது. பாரதியார் கேட்குறது கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் இருக்குது. இருந்தாலும் இந்த கதைக்காக அவர் சொல்கிறார், என்னை வந்து காதல் 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 காதற்போயில் காதற்போயில் சாதல் சாதல் சாதல்ன்னு சொல்லுது. இந்த காதலுக்காக நான் வாடுகிறேன், என்னை வந்து கடிமணம் செய்து என்னை குடும்பம் நடத்தக்கூடாதா அப்படின்னு அது கேட்குது. அதுக்கு என்ன போச்சு, உங்களுடைய குரல் தெரியுது, நீ வந்து யார் என்பது என்ன சொல்லுனா, நான் இந்த பிறவிலே ஒரு சாபத்தினால் குயிலாக இருக்கிறேன், ஆனால் உண்மையிலே நான் வந்து அழகான ஒரு பெண், நீ சொல்வதை நான் கேட்குறேன், அது எப்படி நான் நம்ப முடியும் அப்படின்னு. ஒரு 4 நாள் கழித்து வந்து பாருங்கள், தினமும் வந்து பாருங்கள், 4வது நாள் உங்களுக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லி. சரி, குயில் சொல்லுது நம்புவோம் அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில் வந்து பார்க்கிறார். அதே குயில் காதல் போயின் சாதல் காதல் போயின் சாதல்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு ஒரு குரங்கு கூட பேசிட்டு, நேற்று தான் என்ன வந்து மானுடரே மகானுபாவரே என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டது, இன்றைக்கி குரங்கோட கொஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு இவருக்கு கோபம் வந்து கத்தி எடுத்து உருவி அந்த குரங்கு அடிக்கிறார். குயிலும் பறந்துடுது, குரங்கும் போயிடுது. அடுத்த நாள் வந்து அதே குயிலை பார்த்து தேடுறார். ஏன்னா 4 நாள் கழித்து வந்து பார்த்தா தான் உண்மை தெரியும்னு சொன்னதுனால இந்த 3வது நாள் வந்து பார்க்குறார். பார்க்கும் பொழுது மாடோட கொஞ்சிக்கிட்டு இருக்கு. நேற்று குரங்கோடு பேசி இந்த மாடை பார்த்துட்டு உங்கள் உடம்பு எவ்வளோ அழகாக இருக்குது, உங்கள் கொம்பு எவ்வளோ நேர்த்தியாக இருக்கிறது, இந்த மனுஷனுக்கு என்ன அழகு இருக்குது, உங்களுக்குள்ளவே அவ்வளோ அழகு இருக்குது, உங்களுடைய வாலுக்கு சமம் இருக்க முடியுமா, மனிதன் 2 கால் நடக்கிறான், நீங்கள் 4 கால் நடக்கிறீங்க அப்படின்லாம் பேசும்போது மறுபடியும் கோவம் வந்து உடைவால் எடுத்து அந்த மாடையும் அடிக்கிறார். குயிலும் பறந்து போகுது. 4வது நாள் வரார். வந்து குயிலை தேடி தேடி பார்க்குறா, அந்த குயிலும் கிடச்சிது.
எவ்வளவு சூழ்ச்சி பண்ணியிருக்கிற, நீ குயிலுன்னு சொல்கிற, நீ பெண்ணுன்னு சொன்ன, எனக்கு உன்னுடைய புத்தி எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ யார் கோச்சிக்காதீங்க, இதுக்காகத்தான் உங்களை வந்து நான் டெய்லி வந்து பாருங்கன்னு சொன்னேன். என்னுடைய பூர்வ ஜென்ம கதையை வந்து ஒரு முனிவர் சொன்னார், அதை உங்ககிட்ட சொல்கிறேன். அப்படியே ஏற்கனவே இவ்வளோ பொய் சொல்லியிருக்கிற, இதையே நான் நம்பணுமா அப்படின்னு அவர் சொல்கிறார். நீ நம்புங்க, கேளுங்க சொல்கிற. ஒரு காலத்தில் நான் வந்து வேடுவத்தில் ஒரு பெண்ணாக வளர்ந்தேன். முருகன்றனுடைய ஒரு குலத்தில் பிறந்த ஒரு பெண். அப்போது என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு மாமன் மகன் மாடன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அந்த மாடன் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால எனக்கு அவனை பிடிக்கலை. இருந்தாலும் அவன் கேட்குறானே என்ன செய்யறது, எனக்கு வந்து தயக்கம் இல்லாமல் நான் வந்து சொல்லிட்டேன், அப்பா அம்மா பேசி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் இருந்தால் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு. இதற்கிடையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேடுவ தலைவனுடைய மகன், அவன் பேர் குரங்கன், அவன் வந்து பெண் கேட்க வந்துட்டான். அப்பா பார்த்தாரு மாடனுடைய கதையை அவர் நான் சொல்லாததுனால குரங்கனுக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டாரு, ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேரணும், இல்லைனா வந்து நம்ம குடும்பத்தை அழிச்சிடுவான், இந்த கிராமத்தில் வழிக்கின்ற இந்த ரெண்டு வேடுவ குணங்களும் ஒருத்தரோட போர் போட்டோம்னா ஜனங்களுக்கு தான் அழிவு, ஒரு பெண்ணுக்காக இந்த நாட்டு மக்களெல்லாம் அழிய வேண்டாம், ஆனால் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொன்னோன்னே அவன் பரிசம் போட்டுட்டு போயிட்டான். 12 நாள் கழித்து திருமணம் செய்து கொள்ளலாம்னு சொன்னான். இதற்கிடையில் நான் தோழிகளோடு நான் உலாவி வரும்பொழுது தோலையில் ஒரு சேர நாட்டு அழகிய இளைஞனை நான் பார்த்தேன். அவர் மகாராஜா. அவர் என்னை பார்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டு காதல் வயப்பட்டார். நான் பலமுறை சொன்னேன், உங்களுக்கு நிறைய மனைவிகள் இருப்பாங்க, உங்களுக்கு ராஜா, உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, நான் ஒரு வேடுவ பெண், என்னையே நீங்கள் இப்போ விரும்புகிறீங்க, இல்லை இல்லை மணந்தால் உன்னைத்தான் நான் மணப்பேன், வேறு வழியே கிடையாது, இப்படி வாழ்வேன் அப்படி வாழ்வேன்னு சொல்கிறாரு. நானும் சம்மதித்து விட்டேன். அவரோட பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த குரங்கும் மாடனும் வந்து பார்த்துட்டாங்க. மாடன் சொன்னால் எனக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு இப்படி பண்ணிட்டியே. குரங்க சொல்கிறான், எனக்கு வந்து பரிசம் போட்டுட்டு கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ண பிறகு இப்படி வந்து ஒரு கள்ளக்காதலோடு இருக்கிறியே அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து அந்த ராஜாவை மீது தாக்குதல் நடத்தும் பொழுது, அவர் கொலையுறும் குற்றுயிருமாக இருக்கும் பொழுது ரெண்டு போர் செய்து அந்த ரெண்டு பேரையும் கொன்னுட்டார். அவர்கள் கொல்லும் பொழுது சாபம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. மறுபடியும் அவனை வந்து நாங்கள் வந்து உன்னுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுவோம், நீ இவனை எத்தனை காலமானாலும் இவனை கல்யாணம் செய்துக்க முடியாது அப்படின்னு அவன் சொன்னான். அந்த சாபத்தால் நான் இப்போ வந்து குயிலாக பிறந்திருக்கிறேன். அந்த முனிவர் சொன்னார், மறுபடியும் ஒரு மானுடன் உன்னை வந்து முத்தமிடுவான், அப்பொழுது நீ உன் சுயரூபத்தை பெறுவாய், உன்னுடைய பூர்வ ஜென்மத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்போ தெரிய வரும் அப்படின்னு சொன்னார். இது தாங்க நீங்கள் நம்பினா நம்புங்க அப்படிங்கிறார். இது தாங்க கதை. பாரதியார் இந்த பாடலில் கடைசியில் சொன்னார், இதில் உள்ளிருக்கக்கூடிய வேதாந்த பொருளை தெரிந்து கொண்டவர்கள் இதை உரைப்பீர் அப்படின்னு வந்து நமக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்த உருவமாக சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, மாடு என்பது வந்து நந்தி. கோயிலில் நம்ம பார்ப்போம், இந்த கோயிலில் இருக்கக்கூடிய நந்தி சொல்லுவாங்க, ஏன் நந்தி மாதிரி குறுக்க நிற்கிற, எல்லாத்தையும் மறைக்கும். அது ஒரு பாடலும் இருக்குது, நம்மளுடைய 64 நாயன்மார்களில் ஒருத்தர் இருக்கார் நந்தனார்னு, அவர் சிதம்பரம் கோயிலில் வந்து பார்க்கும்பொழுது, இன்னொரு கோயிலில் அது கோயில் பேர் தெரியல மறந்து போயிட்டேன், இப்போ அவர் தரிசனம் பண்ணும்பொழுது நந்தி மறைச்சிக்கிட்டு இருக்குது, இவர் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தனால கோயிலுக்குள்ளே போக முடியல, அட நந்தி மறைக்கிறியே மாடே கொஞ்சம் நகர்ந்துக்க அப்படின்னு சொல்லும்பொழுது, உண்மையான அந்த கல் மாடே நகர்ந்து அவருக்கு தெய்வம் காட்சி கொடுத்ததாக அந்த 63 நாயன்மார் கதையில் நம்ம நந்தனார் சரித்திரத்தில் படிக்கிறோம். இப்போ மாடு என்பது என்னென்னா ஒரு மறைப்பு சக்தி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் கோயிலில் வந்து ஒரு நந்தி கட்டாயம் இருக்கும், அது பேர் வந்து ஆவரண நந்தின்னு பேர். ஆவரணம் என்றால் மறைப்புன்னு நான் சொன்னேன். இந்த ஆவரண நந்தி எப்போ மறைச்சிக்கிட்டா இருக்கும் லிங்கத்தை. திருப்பெருந்துறையில் தான் மாணிக்க வாசகர் வந்து கோயிலை கட்டும்பொழுது இந்த நந்தியே இல்லாமல் கட்டினார். தெருவிலேருந்து ரோட்லேருந்து பார்த்தா கூட அந்த லிங்கம் தெரியணும், அந்த சக்தி தெரியணும். அதில் அந்த சக்தியில் வந்து மேலே இருக்கக்கூடிய லிங்கம் கூட கிடையாது, ஆவுடையார் மட்டும்தான். அப்படி சில காரணத்துக்காக அந்த கோயில் அப்படி வடிவமைச்சார். நந்தி மறைப்பு இல்லாமல் நேரடியாக ஆத்ம தரிசனம் தெரியணும், இந்த மாயையை நம்ம புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக அந்த கோயிலை கட்டியிருக்கிறார். அது வந்து வேறு ஒரு சரித்திரம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ நந்தி என்பது மாடு என்பது மறைக்கிறது, ஆனால் நந்தி என்பதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, ஆனந்தின்னு பேர். நந்து என்று சொன்னால் மகிழ்ச்சின்னு அர்த்தம். நந்தகுமாரா என் நந்தா அப்படின்னு சொன்னோம்னா அவன் மகிழ்ச்சியை தரவன், மகிழ்ச்சிக்கு நந்து என்று பேர், சிறப்பு பெயர் போட்டு ஆனந்திங்கிறோம், அதுதான் ஆனந்தம் அப்படின்னார். பிரம்மத்தினுடைய ஆனந்தமே
நந்தி தான். அதை தான் கோயிலை நந்தியாக நாம் பார்க்கணும். மறைக்கும் வரை நமக்கு தூக்கத்தில் கிடைக்கின்ற அந்த சொற்பமான ஆனந்தம் தான் அந்த மறைப்பு நந்தி. ஆனால் கோயிலில் உள்ளே போனோம்னா இன்னொரு நந்தி இருக்கும், அது பேர் அதிகார நந்தின்னு பேர். கோயிலுடைய வடிவங்கள் எல்லாமே தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக அந்த கோயில் அப்படி கட்டியிருக்கிறாங்க. எதுக்கு ஒரு மாடை கொண்டு போய் உட்கார வைக்கணும்? அதில் ரெண்டு மாடு எதுக்கு? ஒன்று மறைக்கிற மாடு, இன்னொன்று வந்து அதிகார நந்தின்னு வேறு உண்டாடி இருக்கிறார். இந்த மறைக்கிற மாடு மறைக்கிறது மட்டும் இல்லை, சாமியாவது பார்க்கலாம் இல்லை, அது சாமியும் பார்க்காது, தலையை திருப்பிக்கிட்டு இருக்கும். பேரூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த அதிகார ஆவரண நந்தியை பார்த்தீங்கன்னா தலையை வந்து சாமி முன்னாடியே இருந்துட்டு ஒரு நிமிஷம் கூட சாமியை பார்க்காமல் உலகத்தை பார்த்துட்டு வர்றவங்க போகிறவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அந்த நந்தி அதிகார நந்தி தான் நேரடியாக இறைவனை பார்த்து கொண்டிருக்கும். அது அதிகார நந்தி. அதிகாரித்துவம் அடைந்த ஆத்மாவை அறிந்து கொள்ள அதிகாரம் பெற்றவன், வேதத்தை அறிந்தவன், வேத வித், அவன் தான் அதிகார நந்தி. இப்போ நாம் எல்லாம் ஆவரண நந்தியா அதிகார நந்தியா? அறிந்து கொண்ட பிறகு நாம் அதிகார நந்தியாகிறோம், ஆனந்தத்தை உள்ளபடியே அனுபவிப்போம். இல்லைன்னா சொற்பமாக இருக்கக்கூடிய உறக்கத்தில் கிடைக்கின்ற அந்த சொற்ப ஆனந்தத்தை தான் இருக்கின்ற ஆவரண நந்தியாக இருப்போம். அந்த மாடு என்ற இந்த பாட்டில் வருகின்றது யார் என்று சொன்னால், இந்த மாயா சக்தியினுடைய மறைப்பு சக்தி. மறைச்சதுன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பொருள் உண்மை தெரியலன்னு சொன்னால் விபரீதம் தான் வரும். வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், ஒரு பொருள் உண்மை மெய்ப்பொருள் நமக்கு தெரியலன்னு சொன்னால் பிரச்சனைகள் தான் உண்டாகுது. ஒன்றை பார்த்து வேறொன்றாக நினைக்கிறோம். பாம்பை கயிறை பார்த்து பாம்புன்னு நினச்சி பயப்படுறோம், உண்மை தெரிய மாட்டேங்குது, மறைக்கப்படுகிறது. இருப்பது பாம்பு கயிறு, ஆனால் கயிறு என்பது நமக்கு தெரியாத வரைக்கும் அது இருட்டில் பாம்புன்னு நினச்சி பயந்து கத்தி கதறி கடித்ததாகவே நினச்சி மயக்கம் போட்டு விழுந்து அவனை காப்பாற்றி மந்திரம் பாடலாம் போட்டு எழுப்ப பிறகு முட்டாளே உள்ளே போய் பார் லைட் போட்டு பாருனா அது கயிறுங்கிறான். ஏதோ ஒன்று இருக்கிறது, ஆனால் அந்த பொருள் அதுவாக தெரியாமல் வேறொன்றாக தெரிகிறது அறியாமையினால். அப்போ அறியாமை என்ற மாயை இருக்கும் வரை பாரமார்த்திக சத்தியம் தெரியாமல் விவகார சத்தியம் தான் நமக்கு தெரியுது. இதனுடைய அடையாளமாக இந்த மாடு மறைக்கிறது. ஆனால் மறைப்பதனால நாம் விபரீதமாக எண்ணங்களெல்லாம் வருது இல்லையா, அது விட்சேபம். ஓ பாம்புன்னு அது விஷப்பாம்பு நாகப்பாம்பு கடிச்சிடுச்சு விஷம் ஏறி போச்சு மயக்கம் வருது அப்படின்லாம் எல்லா எண்ணம் வருது. இந்த விபரீத எண்ணங்களுக்கெல்லாம் காரணமே அறியாமையில் அந்த மறைப்பினால். அப்போ மாய என்பது ஒரே சமயத்தில் கடவுளையும் மறைக்கிறது, நமக்கு விபரீதமான தோற்றங்களையும் உண்டாகுது. அதுதான் பிரபஞ்சம். அதனுடைய அடையாளமாக குரங்கு. ஐந்து புறங்களோடு சேர்ந்து குரங்கு சேஷ்ட பண்ணக்கூடிய அது மனமாக அது உருவெடுக்கிறது. இந்த மனத்தின் அடையாளமாக இந்த குரங்கு இங்கே சுட்டப்படுகிறது. இந்த ரெண்டு குரங்குகளும் இந்த மறைப்பு சக்தியாக நந்தியாகிய என்னுடைய ஆணவமும் அதனால் ஏற்படுகின்ற மனம் அதனுடைய விட்சேபமாக இருக்கக்கூடிய மனத்தினுடைய பிராந்தி எண்ணங்களும் மாடாகவும் குரங்காகவும் காட்டப்படுகிறது. இவங்க ரெண்டு பேருமே அந்த குயிலாகிய ஆத்மாவை அந்த ஜீவனை தொந்தரவு பண்ணுது. நீ என கட்டி என்ன கட்டிக்கன்ட்டு இந்த குயிலும் வேண்டா விருப்பாக அதோட வாழ தம்பதிக்கிறது. ஆனால் ஞான பெருக்கினாலே உண்மையான பரம்பொருளை இது கண்டுகொள்கிறது. அதுதான் அந்த ராஜா. அந்த ராஜாவோடு ஊடாட விரும்பும்போது அதுக்கு உன்னதமான ஒரு உணர்வுகளை அவர் அழகாக சொல்கிறார். அதெல்லாம் நான் படிக்கலை. பாரதியார் அந்த பாடலில் அந்த ராஜாவை சந்தித்த உடனே அந்த குயில் பெண்ணாக இருந்தவள் எப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டாங்கிறத நீங்கள் படித்து பாருங்கள், இன்புறுங்க. அப்போ ஆத்ம தரிசனம் நமக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம், ஆத்மாதான் நான் என்று அறிந்த போதெல்லாம் நாம் ரொம்ப சுகமாக இருக்கிறோம். ஆத்மா என்பது ஒன்று தான், அதுக்கு அயலாக வேறு ஒன்று இல்லை. அயலாக ஏகமாக இருக்கு என்பது பேர் கேவல நிலையின் பேர். கேவலனா ஒன்று. நாம் ஆத்மா பரம்பொருள் இரண்டும் ஒன்று என்று அறிந்த நிலையில் கேவல் நிலையில் இருக்கணும் இல்லையா, அது பேர் கைவல்யம்னு பேர். அந்த கைவல்யம், அந்த கைவல்ய உபநிஷத்துன்னு ஒன்று இருக்குது, அந்த கைவல்ய நிலையை பற்றி அது சொல்லுது. இந்த நிலையை நமக்கு எப்போ கிடைக்கும் சார்? தினமும் கிடைச்சிருந்தார். எப்பெல்லாம் நீங்கள் ஆனந்தத்தில் இருக்கிறீங்களோ, நல்ல உணவு கிடச்சி பசியோடு இப்போ இந்த வீட்டுக்கு போன உடனே சாப்பிட்ற பொருளை கை வச்சு நம்ம சாப்பிடும்பொழுது ஏற்படுத்த ஒரு சுகம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நாம் அந்த நிலையில் இருக்கிறோம், தூக்கத்தில் இருக்கிறோம், இயற்கை பார்க்கும்பொழுது இருக்கிறோம், ஓவியத்தை பார்க்கும்போது இருக்கிறோம், சந்தோஷமாக ஜனங்களோடு வாழும்போது இருக்கிறோம், அன்போடு இருக்கும்போது இருக்கிறோம். எப்பெல்லாம் உங்களுக்கு சுகம் இருக்கிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் ஆத்மாவோடு ஒன்றாகத்தான் இருக்கிறீங்க. அந்த சுகத்திலே மனம் இல்லாமல் போகிறது. எப்போ மனம் இருக்குதோ அப்போ சுகம் இருக்காது.
மனம் எப்பொழுதுமே உங்களுக்கு மறைத்துக்கொண்டே இருக்கும். இந்த சுகத்தை வெளிப்படுத்தும் மனம் இல்லாத நிலை. எப்போ நீங்கள் என்னை மறக்கிறீங்களோ கேட்பாங்க, எப்படி சார் என்னை மறந்துன்ற சார், தன்னை மறந்த நிலைன்ற இந்த தான் என்கிற ஒன்று இருக்குதே தான் தொந்தரவு கொடுக்கும். இந்த நான் என்கிற ஒரு நினைப்பு, இந்த அகந்தை, உண்மையான ஆத்மாவை மறைத்து கொண்டு நான் தான் இருக்கிறேன், நான் தான் உண்மை என்று நம்ம சொல்லும் பொழுது அந்த அகந்தை சொல்ல பேச்செல்லாம் நம்ம கேட்குறோம். அகந்தையாக நாம் இருக்கிறோம். அந்த அகந்தையை நீங்கள் கேட்டு பாருங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொன்னால் பெரிய பட்டியலை சொல்லும். எனக்கு கஷ்டம் இருக்குது, பொருள் கஷ்டம் இருக்குது, எனக்கு போட்டியாக ஒருத்தர் இருக்கிறான், என்னுடைய பாஸ் மோசமாக இருக்கிறார், என்னை வீட்டில் வந்து யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த அகந்தை தனக்கு ஒரு குவாலிட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த விட்சேப சக்தினாலே இதெல்லாம் உருவாக்கிக்குது. உண்மை அப்படி தான் இல்லை, உலகம் வேற மாதிரி இருக்குது, இவன் அப்படி சொல்லிக்கொள்கிறான். அந்த அகந்தை நான் என்று நினைக்கின்றது அந்த மாடு. மனம் என்ற இந்த குரங்கோடு சம்பந்தப்படும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் வருது. அந்த குயிலாகிய அந்த ஆத்மா பரமாத்மா என்று தன்னை அடையாளம் கண்டு கொண்டு அது சேர வேண்டும், அந்த கேவல நிலை அடையணும். அதைத்தான் ஐயரே ஆரியரே அன்று நான் ஒரு போன பிறவியில் ஆத்ம தரிசனத்தை ஒரு க்ஷணம் கேட்டேன். ஆனால் அந்த முனிவர் சொன்னார், மறுபடியும் நீ பெறுவாய் என்று சொன்னார். நீங்கள் வந்துட்டீங்க, தலப்பா கட்டிக்கிட்டு இப்போது பாரதியார் என்ற பேரில் வந்திருக்கிறீங்க. என்னை முத்தமிட்டு கழுவி தேடுங்கள், பரமாத்மாவே என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள், ஆத்மாவும் பரமாத்மா சம்பந்தி வைக்கணும் அப்படின்னு கேட்டவுடனே அவர் வந்து அந்த குயிலுக்கு முத்தமிடுறார். உடனடியே அந்த குயில் மறைந்து பெண்ணாக மாறுகிறது, அவர் கனவும் மறைகிறது, குயில் பாட்டு அதோடு முடியுது. நாம் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னார், என்னுடைய ஆத்மா உண்மையிலேயே பரம்பொருள் தான் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன் சார் உங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குதுன்னா, மறைக்கும் சக்தி ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது மாடு, அதுதான் என்னுடைய அகந்தை. அகந்தையை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. எனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் என்று எண்ணம் இருக்கிறதே அது என்ன என்று நம்ம ஆராய்ச்சி பண்ணப்படாது. இது இன்னொரு நாள் நம்ம வந்து விரிவாக இந்த அகந்தையை பற்றியும் மனதை பற்றியும் நம்ம தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் அது எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியும். உன்னுடைய சொரூபம் நமக்கு தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம நல்லாவே டீல் பண்ணுறோம். ஒவ்வொரு ஜெயில் வார்டனும் புதிதாக ஒரு கைதியை வந்து ஸ்டடி பண்ணுறார், இவன் என்ன பண்ணுவான், என்ன செய்வான், என்னுடைய குற்றம் என்ன பண்ணியிருக்கிறான், இவனுடைய தன்மை என்ன, அப்போ தான் டீல் பண்ண முடியும். இதையே தான் இந்த திருடனும் செய்கிறான், இந்த வாடனை எப்படி சரி கட்டலான்னு அவன் டீல் பண்ணுறதுக்கு இது பண்ணுறான். ஒன்றின் தன்மை நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நமக்கு பிரச்சனை அழியுது. ஒன்று தெரியாதவருக்கு அறியாமல் இருக்கும்போது விபரீதங்கள் ஏற்படுது. அறிவு தான் துயரத்துக்கு விடிகால், அறியாமை தான் துயரத்துக்கெல்லாம் காரணம். எந்த அறிவு அப்படின்னு சொன்னால் ஆத்ம அறிவு, இந்த ஞானம் அறிவு, தன்னை பற்றிய அறிவு. இந்த தன்னை பற்றிய அறிவை சொல்லுவதற்கு தான் பாரதியார் இத்தனை பாடல் இருக்கிறார். இந்த குயில் பாடல், இப்போ மறுபடியும் நான் அப்படிங்கிறத பற்றி பாடல் எழுதியிருக்கிறார், அதை படிக்கிறேன். வானில் பறக்கின்ற புல்லெல்லாம் நான். இப்போ நான் என்கிறது எந்த நான்? இப்போ பாரதியார் வந்து ஆத்ம ஞானம் பெறாமல் அதை சொல்லியிருக்க முடியும். அகந்தை நானுங்கிறது உடம்புல தான் இருக்குது, நல்லாவே தெரியுதுலே இந்த உடம்பு தான் நான், இந்த வீடு என்னுடையது, இவ்வளோ தான் எனக்கு லிமிட்டு அப்படின்னு என்னுடைய வரம்பை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த நான்னு சொன்னாக்கா எப்படி இந்த வானில் பறக்கின்ற புல்லெல்லாம் நான்னு சொல்லுவார்? அப்போ அவருக்கு கொடுக்கின்ற நான் எங்களுடைய அர்த்தம் அவர் புரிந்து கொண்டாருன்னு தெரியுது. ஆத்மாவை அவர் அடைந்து விட்டார், ஆத்ம ஞானத்தை பெற்றுவிட்டார். ஆத்மா பரம்பொருள் பரமார்த்திக வஸ்து என்று அது தெரிந்து கொண்டிருக்கிறார். மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான், கானில் காண காடு வளரும் மரங்கள் எல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான், மண்ணில் கிடக்கும் புழுவெல்லாம் நான், வாரியில் உள்ள உயிரெல்லாம் நான், கடல் இருக்கின்ற திமிங்கலம் மீன் இறால் நண்டு எல்லாமே நான் தான், கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான். இது மட்டும் இல்லை, நீங்கள் பிராதிபாசிக சத்தியம்னு சொல்கிறீங்கல்ல கட்டு கவிதைகள், அதெல்லாம் கூட நானே தான். இந்த கனவில் தோன்றுகின்ற பொருளும் நானே தான். இம்பர் வியக்கின்ற மாடக்கூடம் எழில் நகர் கோபுரம் யாவுமே நான், இந்த உயிரற்ற வீடுகளும் செவர்களும் திண்ணைகளும் சுவர்களும் அதுவும் நான் தான். இன்னிசை மாதர் இசையுளே நான், பெண்கள் பாடுகின்ற இசைக்குள்ளும் நான் இருக்கிறேன். புன்னிலை மாந்தர்தம் பொய்யெல்லாம் நான், இந்த பொய் பேசி திரியறானே அதெல்லாம் கூட நானே தான். புறையரும் துன்பம் புணர்ப்பெல்லாம் நான், சகிக்க முடியாத துன்பங்கள் ஏற்படுகிறது அந்த துன்பங்களும் நானே தான். மந்திரங்கோடி இயக்குவோன் நான், இயங்கு பொருளின் இயல்பெல்லாம் நான். யோசனை பண்ணி பாரு, இங்கே இருக்கிற ஆட்டமில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கமும்
நாம் சொல்லிக்கொண்டிருந்த மண்பானையிலேருந்து ஸ்டைரோஃபோம்லேருந்து நான் சொல்லக்கொண்டு ஒவ்வொரு பொருளையும் நான் வரிசைப்படுத்தி சொன்னேன். வெத்தலையில் இருக்கக்கூடிய அந்த ஆல்கலாய்ட்ஸு, எத்தனை குணங்கள் இந்த உலகத்தில் இருக்குது, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குணம் இருக்குது. இது போல் வருமா, இது போல் வருமா, இந்த மூலைக்கு இந்த குணம் சார், இந்த மூலைக்கு முருங்கைக்காய்க்கு இந்த இலைக்கு இந்த குணம் இருக்குது, இது ஒவ்வொரு இலையை பார்த்து ஒரு குணம் சொல்கிறாங்க வைத்தியர்கள். ஒவ்வொரு பொருளையும் கெமிஸ்ட்ரி லேபில் போனால் இதுக்கு சார் இது ரொம்ப டேஞ்சரஸ், இது பற்றி எரியுங்கிறார், இது ஒன்றும் சாது சார் உடம்புல பூசிக்கலாங்கிறார், இது நல்ல வாசனை உள்ள பொருள் சாருங்கிறார். இருக்கிற பாட்டில் எல்லாம் பார்த்தா ஒவ்வொரு பொருளும் இருக்குது, எத்தனை குணங்கள். மந்திரம் கோடி இயக்குவோம் நான், இயங்கு பொருளின் இயல்பெல்லாம் நான். இங்கே இயங்குகின்ற எத்தனை பொருள், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜி, சைக்காலஜி, அத்தனை இயக்கமும் நானே தான், அந்த நானிற பரமார்த்திக வஸ்து. தந்திரங்கோடி சமைத்துள்ளோன் நான், சாத்திர வேதங்கள் சாற்றினோன் நான். இத்தனை பிரபஞ்சத்தையும் எழுதினவன் செய்தவன் அந்த மாயைக்கு, அந்த மாயையுடைய மாயவன், அந்த மாயோன் அவனுக்கு மோகினின்னு பேர். அந்த மோகினி நான் எப்படி இதெல்லாம் செய்தேங்கிற எழுதி வச்சிருக்கிறார். இந்த மாயையை பற்றி நீ உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா, இதை நான் மறுபடியும் ஒரு புக் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த புஸ்தகம் பேர் வேதம். யார் ஒருத்தர் செய்தாரோ அவர் புஸ்தகத்தையும் செய்திருக்கிறார். அப்போ கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், கடவுள் படைத்த இந்த விவகார சத்தியத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் வேதம் தான் நமக்கு பிரமாணம். ஸோ அதை தவிர வேறு நமக்கு பிரமாணம் கிடையாது, வேறு யார் இதை சொல்ல முடியும், செய்தவன் தானே சொல்ல முடியும், யார் மேனுஃபேக்சரோ அவர் தான் அந்த டீட்டெயில் சொல்ல முடியும், வரம் போகிறவங்களாம் அதை சொல்ல முடியாது. மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸை யார் செய்தான் அவர் தான் தெரியும். அப்போ அவர் சொல்கிறார், சாத்திர வேதங்கள் சாற்றினோன் நான், இங்கே இருக்கிற எல்லா சாத்திரங்களும் நானே தான். வேதம் சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திரங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் புஸ்தகம் ப்ளஸ் டூ புக்கில் படிக்கிற அத்தனை சாஸ்திரங்களும் அவரே தான். சாத்திரங்கிறது வந்து ஏதோ வேதத்தில் இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய வேத வேதாந்தம் மட்டும் அல்ல, ஹைட்ரோடைனமிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸு, ஏரோடைனமிக்ஸ்னு எத்தனை டைனமிக்ஸ் நீங்கள் படித்தாலும் அத்தனை இயக்கங்களுமே அவரே தான். இந்த மாயைங்கிற பொருள் இந்த பிரபஞ்சமாகும்பொழுது எல்லா முறைகளும் அதுவாக தான் இருக்குது. இப்போ அந்த முறைகளெல்லாம் யாராக இருக்க முடியும், அந்த ஆதாரம் வந்த மாயையினுடைய முக்குணங்கள் சேர்க்கையினால் ஏற்பட்டத்தானே இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை விதிகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு புஸ்தகத்தினுடைய கடைசி சாப்டர் எழுதினேன், ஐன்ஸ்டீன் சிறப்பு சார்பியல் பொது சார்பியல் ரெண்டு தியரியை கொடுத்தார். 2015 அவர் வெளியிடுறார் ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. 5 வருஷத்துக்கு 1905 ஸ்பெஷல் தியரி கொடுக்குறார், 2015 ஸ்பெஷல் ஜென்ரல் தியரி தரார். அதுக்கப்புறம் 100 வருஷம் முடிஞ்சு போச்சு. 2015 கூகுள் சர்ச்சில் போய் ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எங்கெல்லாம் பப்ளிஷ் ஆகிருக்குது, எங்கெல்லாம் சைட்டேஷன் வந்துருக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் மில்லியன் கணக்கில் வருது. ஹிட் லிஸ்ட்னு வருது இல்லையா, கூகுளில் சர்ச் பண்ணால் ஹிட் லிஸ்ட், எத்தனை இடத்துல இது சைட்டேஷன் இருக்குதுன்னு சர்ச் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் செவரல் மில்லியன்ஸ். அப்போ ஒரு மனிதனுடைய ஒரு சிந்தனை எத்தனை மில்லியன் எண்ணங்களுக்கு காரணமாக இருக்குது. அத்தனை புஸ்தகத்துலேயும் அத்தனை விதிகளும் இருக்குது. அதை பட்டியல் போட்டு பார்த்தேன், இத்தனை மில்லியன் நான் போட முடியாது. தொகுத்து பார்க்கும்போது 50 தலைப்புகள் எனக்கு கிடச்சிது. டிசிட்டர் யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்குது, பிளாக் ஹோல்னு ஒன்று இருக்குது, டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், எத்தனையோ வார்த்தைகள். அவருடைய ஆராய்ச்சி இன்னும் முடியவே இல்லை. இத்தனை ஆராய்ச்சிகள் எதை பற்றி பேசுது, அவர் சொன்ன ஒரு தத்துவத்தை பற்றி தானே இருக்குது. அந்த தத்துவம் எங்கே இருக்குது, இந்த பூமியில் இருக்குதா இல்லையா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்குதா இல்லையா. இந்த பிரபஞ்சத்தில் ஐன்ஸ்டீன் சொல்கிறதுக்கு முன்னாடியே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நாம் இத்தனை நாள் நினச்சிட்டு இருக்கோம் ஒரு பொருள் இன்னொரு பொருளை ஈர்ப்பு சக்தி இழுக்குது, சூரியன் தன்னுடைய நிறையீர்ப்பு விசையினால் பூமியை தன்னை சுத்த வைக்குது, 9 கோள்களையும் தன்னை சுற்றி வர வைக்குது. இந்த சுத்த வைக்கிறது கவன் கல்லில் சுற்றி சுற்றுற மாதிரி இந்த சூரியன் எல்லாவற்றையும் பிடித்து இழுத்து இழுக்கிறதே அது ஈர்ப்பு விசை அப்படின்னு நியூட்டன் சொன்னார். ஐன்ஸ்டீன் சொன்னார், இல்லை சாரி நியூட்டன், யூ ஆர் ராங். இந்த சூரியன் தன்னை சுற்றியிருக்க ஆகாயத்தை அப்படி வளைச்சிருக்குது. நீங்கள் பிரகாரம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் சுற்றி வர முடியும். கோயிலில் பிரகாரம் ரவுண்டாக போட்டிருந்தா ரவுண்டாக தான் இருக்குது. கேரளாவில் சில கோயிலெலாம் எப்படி இருக்குது, பிரகாரங்கள் வட்டமாக தானே இருக்குது, சில கோயில் தான் சதுரமாக இருக்குது. நீங்கள் பிரகாரம் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் நீங்கள் சுற்ற முடியும். அப்படி சூரியன் தன்னை சுற்றி பிரகாரத்தை வச்சுருக்கிறாரு,
ஆகாயத்த வளைச்சு வச்சிருக்கிறார். அங்க இருக்கிற கோள்லாம் அந்த வளைவை நோக்கி வளைஞ்சி வளைஞ்சி சுத்துறதுனால அது ஈர்ப்பு விசைன்னு சொல்றீங்க நியூட்டன். சாரி, இட் இஸ் நாட் எனி ஃபோர்ஸ், இட் இஸ் ஒன்லி த கன்ட்ராக்ஷன், அது வார்பிங் ஆஃப் திஸ் த காஸ்மாஸ். சுற்றி இருக்கின்ற அந்த ஸ்பேஸ் வளைக்கப்படுகிறதுன்னு புதுசாக சொல்கிறார். அப்போ உண்மையாக என்ன தான் இருக்குது இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில்? நியூட்டன் சொல்கிற வரைக்கும் நியூட்டன் சரின்னு நம்பிச்சோம். இப்போ ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு அவர் தப்பு, நான் சொல்கிறது கரெக்டுங்கிறாரு. நீங்கள் சொல்கிறது கரெக்டுன்னு சொன்னால் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது நியூட்டன் தப்பு, ஐன்ஸ்டீன் தான் கரெக்டு அப்படின்னு பலமுறை பலமுறை அது சோதித்து பார்த்து பலவிதமான 50 விதமான சயின்ஸ் இப்போ வந்துட்டுருக்கு. இப்போ உண்மையை எப்படி இருக்குதுன்னு நமக்கு எதுவும் தான் தெரியும். இந்த மாயாசக்தி தன்னை மறைத்து கொண்டு, உண்மையை மறைத்து கொண்டு என்னெல்லாம் வேஷம் போடுது. இத்தனையுமே விதிகளாகத்தான் இருக்குது. இத்தனை விதிகளை ஒரு பையன் ஒரு நாள் சொன்னான், இந்த அவகேட்ரோலாம் பிடிச்சி உதைக்கணும். அவகேட்ரோன்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறார். அவகேட்ரோ லான்னு ஒன்று இருக்குது, அவகேட்ரோ நம்பர்னு ஒன்று இருக்குது. இவெல்லாம் கண்டுபிடிச்சாலே இந்த எக்ஸாம் எழுத வேண்டியது. அவகேட்ரோ கண்டுபிடிக்காவிட்டாலும் கூட அந்த உண்மை இருக்குது இந்த உலகத்தில். அவகேட்ரோ பாவம் கண்டுபிடிச்சி சொன்னார், அவர் ஏட்டா திட்டுறார். இந்த பகவான் தான் எல்லாத்தையும் படைத்தார், அவர் எத்தனை விதிகளை படைச்சிருக்கிறார். இன்றைக்கி சயின்ஸ்லேயும் சைக்காலஜிலையும் காஸ்மாலஜிலையும் ஃபிலாசபிலையும் பார்க்கின்ற அத்தனை விதிகளுமே அந்த மாயை தானே. அந்த மாயில் எல்லா அறிவும் இருக்குதா இல்லையா? மாயில் தான் அறிவு இருக்குது. இந்த பிரபஞ்சம் எப்படி நடைமுறையில் இருக்கணும், எப்படி செயல்படணும், இதில் பூமியில் எப்படி உயிர்கள் தோன்றணும், மனிதன் எப்படி வாழணும், அவனுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் என்ன, இந்த சொசைட்டி எல்லாமே அந்த ஆதார அறிவில் மாயையில் தானே இருக்குது. அந்த மாயை நம்ம எப்படி அறியாமன்னு சொல்ல முடியும்? அந்த பகவானுக்கு அறிவாக இருப்பதே மாயை தானே. அப்போ சர்வஜ்ஞன், அந்த பகவானுக்கு வந்து சர்வஜ்ஞன் எல்லாம் அறிந்தவன் என்று சொல்வதே அவருடைய மாயாசக்தி தானே. அந்த மாயாசக்தி தானே என் மனமே, என்னுடைய புத்தி மதானே. அப்போ அந்த புத்தியில் எல்லா அறிவும் இருக்கும் இல்லையா? அத்தனை அறிவும் அது வைத்துக்கொண்டு நான் ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்கிறது யாரால? முட்டாள், உனக்கு தெரியல. நீ தெரிந்து கொள், நீ சர்வஜ்ஞன், எல்லாம் அறிந்த மாயை நீயும் வைத்திருக்கிற, இல்லைன்னா உன்னால் எப்படி கனவை படைக்க முடியும்? கனவுல இறைவன் படைப்பது போலவே ஒரு பிரபஞ்சத்தை நீ படைக்கிறியே, அது எவ்வளோ நாள் திங்க் பண்ண நீ கனவு காண்பதற்கு? கனவுல அக்னி இல்லையா? கனவுல மழை பெய்யலையா? கனவுல கடல் இல்லையா? கனவு நட்சத்திரங்கள் இல்லையா? கனவுல ஐன்ஸ்டீன் இல்லையா? அங்கேயும் உங்கள் பாடப்புஸ்தங்கள் எல்லாமே வருது, கனவுல எல்லாம் எக்ஸாமெல்லாம் வருது, அங்கே படித்ததெல்லாம் வருது. சாட்சாத் அந்த பகவான் அந்த மாயை வைத்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை எப்படி படைத்தாரோ அதே போல் ஒவ்வொரு மனிதனும் தன் கனவில் படைக்கிறான். அதற்கு ஆதாரமாக அவங்ககிட்ட மாயாசக்தி இருக்கிறது, நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சார், இப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆகுபோகுது? இந்த குயில் பாட்டும் வேதாந்தமும் நம் வாழ்க்கையில் எந்த விதத்தில் நமக்கு உதவி செய்யும்? ஒன்றை அறிந்து கொள்வதால் மட்டுமே அதை நாம் சரிவர பயன்படுத்த முடியும். ஒன்றை அறியாத வரைக்கும் அதை பயன்படுத்த முடியாது. வீணையை பற்றி ஒரு இடமும் தெரியாதுனே, என்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவேன்? நல்ல மரம், நல்ல பற்றி எரியும், அடுப்பில் எரிக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணும். புல்லாங்கலை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியலன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த தொலையெல்லாம் இல்லைனாக்கா அடுப்பு உதத்துக்காக பயன்பட்டுருக்குமே அப்படின்னு தெரியும். ஒன்றின் அறிவு தான் நாம் அதை சரியாக டீல் பண்ண வைக்கும். ஒரு நண்பனுடைய பற்றிய அறிவு தான் அவனை நண்பனாக வைத்துக்கொள்ள வைக்கும். தேளை பற்றிய அறிவு தெரிஞ்ச பிறகு தான் தேளை நான் ஹேண்டில் பண்ணுறேன். இந்த பாம்பை ஆட்டுகிற பாம்பாட்டிகள்லாம் பாம்பை பற்றி நிறைய தெரியும், அதனால் அவனை ஹேண்டில் பண்ண முடியுது. அவன் பயப்படவே மாட்டேங்கிறான் பாம்பு. பாம்பை கண்டால் படையும் நடுங்குங்கிறாங்க. ஆனால் இவன் வந்து ஒரு பெட்டிக்குள்ளே 1000 பாம்பு உள்ளே போட்டு தூக்கிட்டு வரான். மஞ்சள் பையில் பாம்பை தூக்கிட்டு வரணும்னு நான் பார்த்துருக்குறேன். ஒரு நாள் என்னை வந்து இப்போ சந்திக்கிறது ஒருத்தர் வந்தார், சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி பாம்புக்கு வந்து பால் குடிக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க. பால் குடிக்கும் நீங்கள் தான் சொன்னீங்க ரேடியோவில். ஆமாங்க, நான் பால் குடித்த நான் பார்த்துருக்குறேன், அதனால் நான் சொன்னேன். நான் பாம்பாட்டி சார், பால் குடிக்கும், யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. புத்துக்கு பால் வாக்குறது வேஸ்ட்டுங்கிறாங்க, அது ராத்திரி வந்து குடிச்சிட்டு தான் போகுது. நீங்கள் தான் உண்மையை சொன்னீங்க அப்படின்னு அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க சார், மஞ்சள் பையிலேருந்து பாம்பு எடுத்து என் கையில் குடிக்கிறாரு. நான் அதை வாங்கி வச்சுக்கிட்டேன். அது அப்படியே அழகாக கையிலெல்லாம் அப்படின்னு எல்லாம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப நேரம் அதை ரசிச்சுட்டே இருந்தேன். அப்போது ஸ்டேஷன் மேனேஜர் வந்தார் எஃப்எம் ரேடியோ பார்த்துட்டு, ஓ சார் பாருங்கள் பொம்மை எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார்,
வளையுது. ஆமாம் சார், ரப்பரில் பண்ணியிருக்காங்க, அது நல்லா வளையுது, நிஜம் மாதிரியே இருக்குது அப்படின்றார். கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. அவர் கொடுக்கும்போது, சார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிங்க சார் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுது, அவருக்கு தெரியாது இல்லையா. அப்புறம் தான் அவர் பார்த்தார் பாம்புன்னு, ஒரு நினச்ச உடனே துள்ளி குதித்து அந்த பக்கமாக போய் விழுந்தார். அறியாமை எவ்வளோ பயத்தை கொடுக்குது. அறிவினால் தான் நான் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியுது, அந்த பாம்பாட்டி. அப்போ அறிவு ஞானம் என்பது நீங்கள் ஒன்று ஒன்றை தான் தெரிஞ்சிருக்கீங்க வாழ்க்கையில், அதனால் அதை ஹேண்டில் பண்ணுறீங்க. ஆசிட் பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால ஆசிட் நல்லா ஹேண்டில் பண்ணுறேன். அது தெரியாமல் பிப்பெட்டில் உறிஞ்ச வாயெல்லாம் புண்ணான பசங்களாம் இருக்குது. அந்த குழந்தைகள்லாம் கூப்பிட்டு நான் உங்களுக்கு பிப்பெட்டில் நான் எடுத்துத்தரேன் அப்படின்னு. நான் சைனட்டில் ஒர்க் பண்ணும்பொழுது என்னுடைய குருநாதர் வந்து சைனட் அவர் தான் வே பண்ணி கொடுப்பார். மணி லெட் மீ டூ தட் அப்படின்வார். சார் பிகாஸ் இட் இஸ் சைனட், பொட்டாசியம் சைனட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எங்களுக்கு தெரியும், அது எப்பேற்பட்ட விஷயம். அது ஃபியூ மில்லிகிராம்ஸ் எனக்கு தேவைப்படுது, அது ஒரு பாய்சன் தேவைப்படுது. அவரே அவர் பாட்டிலை திறந்து அவரே என் பக்கத்தில் உட்காந்து இந்த குருநாதனுக்கு சொல்லிக் கொடுத்தார். எத்தனை நாள் அவர் செய்வார். எனக்கு அறிவு வந்த பிறகு நான் வந்து பயன்படுத்த ஆரம்பித்தவர், என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ ஒரு ஒரு பொருளையும் தெரிந்து கொள்ளும்போது அதனுடைய பயம் எனக்கு போகுது. எந்தை தெரிந்து கொண்டால் எல்லா பயமும் போகும் சார். ஒவ்வொரு பயம் போக்குறதுக்கும் ஒன்றொன்றையும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் உலகத்தில் எத்தனையோ பொருள் இருக்குது சார், நான் அத்தனையும் நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும். அப்பா ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்டது சமம். நீ உன்னை முதல்ல தெரிஞ்சுக்க, எல்லா பயத்துக்காரனே உன்கிட்ட இருக்க அறியாமை தான். உன் அறியாமை நீங்கிய பிறகு எல்லா அறியாமை இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன. அறியாமை தான் பயம் வருது. உனக்கு உலகத்தை பற்றிய பயம், எல்லாவற்றையும் பயம் காரணமே உன்னுடைய அறியாமை தான். உன்னை பற்றி நீ தெரிந்து கொள்வது தான் வேதாந்தம் சொல்லுது. இப்போ தன்னை பற்றி அறிவதற்கு வேதம் தவிர வேறு வழியே கிடையாது. நீங்கள் வேறு எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு பிரமாணங்கள் இருக்குது, மெத்தடாலஜி இருக்குது. எங்கேயோ தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்கறதுக்களோட மெத்தடாலஜி இருக்குது. அதுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, டெலஸ்கோப் இருக்குது. கண்ணுக்கே தெரியாத புழு பூச்சிகளையும் பாக்டீரியாவும் பார்க்கறது, வைரஸை பார்க்கறது கூட கருவி இருக்குது. ஆனால் உன்னை பார்க்க என்ன இருக்கிறது? உன்னையே உன் கண்ணால் பார்க்க முடியுமா? உன் உடம்ப தான் நீ பார்க்க முடியும். உன்னை நீ எப்படி நீ பார்ப்ப? உன்னுடைய தன்மை என்ன என்பது உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியாது. அதை சொல்வதற்கு அருகதை எதுக்குமே கிடையாது, வேதாந்தத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதில் தான் அந்த அறிவு இருக்கிறது. ஏன் சார் அதுக்கு மட்டும் இருக்குது? ஏன்னா அதை படைத்தவர் அவர், அவர் எழுதியிருக்கிறார். அவரால் தான் அதை சொல்ல முடியும். அந்த ஆத்மாவின் தன்மை என்ன, நீ யாருங்கிறது அதுதான் சொல்ல முடியும். அப்படி என்ன அது வசதி? ஏன் அதை புஸ்தத்தில் இருந்து கண்டுபிடிக்கிறார்? சயின்டிஸ்ட் அதை கண்டுபிடிக்க மாட்டாங்களா? அது எப்படி நீ கண்டுபிடிப்ப? உனக்கு வெளியே இருந்ததுன்னா அதை கண்டுபிடிக்கலாம். நீயே அதுவாக இருக்கும் பொழுது அதை வைத்து தானே நீ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்பதற்கும் அதுதான் உனக்கு துணையை செய்யணும். அப்போ தன்னை ஒருத்தன் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற ஒருவன் தெரியாத பொருளை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அதுக்கு ஒரு கதை சொல்லுது வேதாந்தம். தசமவன் அப்படின்னு பேர், பத்தாவது ஆள். பத்து பேர் ஆற்றை கடக்கிறார்கள். அந்த கடந்து வெளியே வந்தபோது, எப்பா எல்லாம் வந்துட்டுமா, ஆற்றுலேருந்து நீந்தி வந்தாச்சா, எண்ணிப்பார் அப்படின்னு சொல்லும்போது அந்த முதல் தலைவன் வந்து என்றான். எண்ணி பார்த்தா ஒன்பது பேர் தான் இருக்கிறாங்க. ஏ ஒருத்தன் வரலப்பா, தேடி தேடின்னு தேடுறாங்க. மறுபடியும் உணர்தரை எண்ணிப்பார், அவரும் என்றான். தன்னை விட்டுட்டு அவன் எல்லாரையும் என்றான். ஒன்பது பேர் தான் இருக்கான், ஒன்பது பேர் தான் இருக்கிறான். ஓ, அவங்க தண்ணியில் பாரு, ஒரு தண்ணி துணி போகுது அவனா, எல்லாம் நிறைய நீந்தி நீந்தி பார்க்குறாங்க. இவன் தவி தவின்னு தவிக்கிறான், உருண்டு உருண்டு பரல்றான், மரத்தில் போய் மோதிக்கிறான், காயமெல்லாம் படுது, அழையெல்லாம் வருது, கண்டுபிடிக்கவே முடியல. பத்தாவது ஆளை வந்து எப்படி கண்டுபிடிப்பான், அது என்ன பிரமாணம், எதை வைத்து பத்தாவது ஆளை கண்டுபிடிப்பான்? அவன் பத்தாவது ஆள் யாருன்னு தெரியல இல்லையா. அவன் எத்தனை வருஷங்கள் இருந்தாலும் அதையும் கண்டுபிடிக்கவே முடியாது. யாராவது குருநாதர் வந்து என்ன அடரை, ஏன் என்ன கஷ்டம், என்ன வாழ்க்கையில் துன்பம், நான் ஒருத்தன் தொலைச்சிட்டேன் சார், யாரை, பத்தாவது ஆளை தொலைச்சிட்டேன், எல்லாம் நில்லுங்க, இவர் என்றார். ஒன்று ரெண்டு மூணுன்னு பத்தாவது ஆள் அவரை காட்டுறார். பத்தாவது ஆள் யார்? நான். என்னை தொலைத்து விட்டு நான் தேடுகிறேன். என்னை தொலைத்தவன் என்னை எப்படி அறிய முடியும்? இன்னொருத்தர் சொன்னால் தான் தெரியும். அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. என்னுடைய பிரமாணம் தோற்று போச்சு. எனக்கு பிரமாணங்கள் இருக்குது. பிரமாணங்கள்லாம் அறிவை பெறுகின்ற வழி. எபிஸ்டமாலஜி, அறிவறிவியல், த மெத்தட் ஆஃப் நோயிங். எதை அறிவதற்கும் நமக்கு வந்து பிரமாணங்கள் உதவி செய்யுது. அந்த பிரமாணங்கள் வந்து ஐந்துன்னு சொல்லுவாங்க. ஐந்து பிரமாணங்கள், பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம்,
அர்த்தாபத்தி பிரமாணம், ஓமான பிரமாணம், அபாவ பிரமாணம் என்று ஐந்து முறைகளிலே நாம் உலகத்தை எல்லாம் பார்க்கலாம். ஆனால் என்னை அறிவதற்கு எதுவுமே எனக்கு உதவாது. என்னை அறிவதற்கு என்னுடைய குருநாதர் வந்து வேதத்தை பயன்படுத்தி நீ இப்படிப்பட்ட வஸ்து என்று சொல்லாத வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் இந்த வேதாந்தத்தை அதை அறிந்து கொள்வதன் மூலம் நாம் பாரமார்த்திக சத்தியம் அறிகிறோம், விவகார சத்தியம் அறிகிறோம், பிராதிபாசிக சத்தியத்தையும் அறிகிறோம். இந்த மூன்று சத்தியத்தையும் அறிந்தவனுக்கு எதை பற்றிய கவலையும் இல்லை. எல்லாவற்றையும் ஆனால் வந்து சரிசமமாக புத்திபூர்வமாக வெளிச்சத்திலே ஞான ஒளியிலே அவன் பார்க்கிறான். அவனுடைய கர்ம வினைகளெல்லாம் தொலைஞ்சு போகுது. எப்படி அந்த குயிலானது தன்னுடைய கர்மாவின் காரணத்தினாலே ஒருவனுக்கு ஏற்ற அநீதியினாலே மறுபடியும் அதே துன்பத்தை அந்த மாடு வடிவமாகவும் குரங்கு வடிவமாகவும் அவள் அனுபவிக்க வேண்டியது. கர்மா தியரி அங்கே சொல்கிறார். அத்தனையும் எங்கே போச்சு? இப்போது அந்த க்ஷணமே பரமாத்ம தரிசனம் கிடைச்ச உடனே எல்லாம் அழிந்து போகிறது, கனவு போல் மறைந்து போகிறது. அதுபோல் ஞான விழிப்பு ஏற்பட்ட உடனே, இதுதான் என்ற திருட ஞானம் நமக்கு வந்த உடனே, கனவிலிருந்து விழித்தவன் எப்படி கனவு குணைஞ்சது எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்கிறானோ, அதே போல் இந்த நனவு வாழ்க்கையும் அவனுக்கு கனவாகவே தெரியும். இந்த கனவை எப்படி டீல் பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியும். ஆகவே இந்த வேதாந்தம் என்கின்ற பிரமாணத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இன்னொரு வாய்ப்பு இருக்கும்போது பிரமாண இயல் அப்படின்றது மத்தியும் பேசுகிறேன். உலகத்தில் எப்படி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கிறாங்க, தன்னை அறிகின்ற வேதம் எப்படி நமக்கு இது சொல்கிறது, ஏன் வேந்து வேதத்தை நாம் வந்து சாப்த பிரமாணம், ஆப்த பிரமாணம், ஆறாவது பிரமாணம் என்று சொல்கிறோம் என்றதை நம்ம வந்து பார்ப்போம். பாரதியாருக்கு ஒரு நினைவஞ்சலியை செய்துட்டு நாம் இந்த கூட்டத்தை என்னோட முடிப்போம். அவர் வாழணும். அவர் உடம்பு மறைஞ்சாலும் கூட அவர் ஞானி. இன்றைக்கு நம்ம அவரை பற்றி பேசியிருக்கிறதுனால அவருடைய அனுக்கிரகம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். அவர் சாதாரண புருஷன் நினச்சிடாதீங்க. ஆதிசங்கரே வேதாந்தத்தை இந்த காலகட்டத்தில் எப்படி வாழணுமோ வாழ்ந்து காத்திருக்கிறார். அவர் ஞானியாக வாழ்ந்தாலும் கூட உலகத்திற்காக தன்னுடைய உடம்பையும் வாழ்க்கையும் அர்ப்பணிச்சிட்டார். சுதந்திர போராட்டத்துக்காக எல்லாம் செய்தார். ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் ஞானி. எல்லாவற்றையும் விடுபட்டு முக்தி அடைந்த, மோட்சம் அடைந்த அவர் ஒரு ஜீவன் முக்தன். உயிருக்கும் போதே முக்தி அடைந்தவர். அது இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதனால இந்த கூட்டத்தில் நம்ம இப்போ பிரகடனப்படுத்துகிறோம். பாரதியார் ஜீவன் முக்தன், அவர் ஞானி. சாட்சாட் ஈஸ்வரனே இந்த சமயத்திற்கேற்ற மாதிரி அப்பப்பெல்லாம் எப்படி நான் தோன்றுவேன்னு சொல்கிறாரோ, அநீதிகள் வளர்ந்து நியாயங்களெல்லாம் அழியும்பொழுது நான் மறுபடியும் தோன்றுவேன் என்று பகவான் கிருஷ்ணர் சொன்னது போல அவருடைய சாட்சாத் உருவமாக அந்த பாரதியார் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவரை நினைத்து வந்து இந்த கூட்டத்தை முடிவு செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். குருப்யோ நமஹ.